படத்தை பார்த்த உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா, அடேங்க அப்பா எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது ராம் சாருக்கு? நல்லவேளை ராம் சார் வந்து தோழறது பாஸ்கர் சக்தி பேசல் சொல்லிட்டார், ஐயோ அந்த விஷயத்தை சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. இல்லாட்டி நான் வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், இந்த சீன் அப்படி அந்த சீன் அப்படி அதை எப்படி இதை எப்படி பேசலான்ட்டு. வேண்டாம், சஸ்பென்ஸ் உடச்சிட வேண்டாம், பெரிய தைரியம் வேணும். உலகத்திலேயே ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்த இந்த சமுதாயம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக்கிருச்சு, ரொம்ப சிக்கலான விஷயத்த சாதாரண விஷயமாக்கிருச்சு. அது இதுக்கு மேலே ஒன்றும் நம்மளுக்கு பேச முடியல படத்தை பற்றி. இந்த படத்தினுடைய ரெண்டு விஷயம், ராம் சாரினுடைய துணிச்சல், தயாரிப்பாளருடைய துணிச்சல். ஒரு வித்தியாசமான படம் சொல்லல, தயாரிப்பாளருக்கு ஒரு துணிச்சல் வேணும். 16 வயதிலே அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதையை பாரதி ராஜா சார் சொல்லும்போது, ராஜ்கண்ணுங்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த துணிச்சல் வந்தால் தான் அந்த படைப்பு வரும். ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு 40 வருஷமாக சினிமா இருக்கிறேன், இன்டர்வெல்ல வெளியே வந்தோன்னு கேட்டேன், தேனி ஈஸ்வர் கேமரா பண்ணியிருக்காரு, அதில் அந்த பிஸ்டல்லாம் பார்த்துட்டு வந்து இது ராம் சார் கேட்டேன், இது சிஜி ஒர்க்கா ஒரிஜினலான்னு கேட்டேன். நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது நடந்திருக்கு. அதே மாதிரி என் மனைவி படம் பார்த்துட்டு தங்க மீன்கள் நடித்த சாதனாவை பார்த்துட்டு என்கிட்ட வந்து, ஏங்க நிஜமாவே அவங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, தங்க மீன்கள் நடித்த பொண்ணு அப்படின்னா. இந்த ரெண்டும் வந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்புறம் இல்லை இல்லை, மெகாஸ்டார் மம்முட்டி சாரை பற்றி பேசுன இருங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 75 படத்தில் வில்லனாக நடிச்சுட்டு ஹீரோ ஆனேன். அப்போ எனக்கு ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது மம்முட்டி சார் நடித்த மலையாள படங்கள் தான். ஏன்னா நான் ஹீரோவாக நடிக்கிறதுக்காக பாரதி ராஜா சார் முட்டத்தில் கூப்பிட்டு போய், கடலோர கவிதையில் முட்டம் சின்னப்பதாஸ் போய் கண்ணில் கிளிசரன்லாம் போட்டு ஆட்டுக்குட்டி கையில் வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக அப்படி டீச்சர் டீச்சர் நின்றுருப்பேன். ஒரு 10 பேர் ஓடி வந்து தகடு தகடு அப்படின்னுவான் சார். இன்னொரு 10 பேர் சார் வில்லனா நடிக்கிற மூலம் மாதிரி ஆள் இல்லை சார், அது ரேப் சீன் வந்து சூப்பர் சார். பாரதி ராஜா சார் பயங்கர டென்ஷன் ஆயிருக்கு, என்னையா இவனா வச்சுட்டு நம்ம கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு டீச்சர் டீச்சர்னு சொல்ல வைக்கிறோமே, இந்த படம் தேருமான ஒரு டென்ஷன் அவருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன, நான் ஒரு டூயட் பாடு ஹீரோ ஆக முடியாது, ஒரு வேற மாதிரி ஒரு ஹீரோ வரணும். அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது வந்து மம்முட்டி சார் நடித்த மலையாள படங்கள் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார், வார்த்தா, பாலைவன ரோஜாக்கள், பூண்ண புதிய பூந்தண்ணல், பூவழி வாசல், ஆவனாழி, கடமை கண்டியும் கட்டுப்பாடு, இந்த மாதிரி படங்கள் வந்து லைனாக பண்ணினதுனால தான் மம்முட்டி சார் படங்களை ரீமேக் பண்ணியே வில்லனாக இருந்தேனா ஹீரோ ஆகிட்டேன். அதுக்காக இந்த மேடையிலிருந்து மம்முட்டி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் மம்முட்டி சார் பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னா அப்புறம் மற்ற படத்துல இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு வர முடியாது. அவருடைய ஒரு கலை ஆர்வம். இப்போ சமீபத்தில் வந்து லைலாவோ லைலான்னு ஒரு மலையாள படத்தில் நடித்தேன், அந்த படத்தினுடைய டப்பிங் போயிருந்தேன், மேலே மம்முட்டி சார் டப்பிங் பேசியிருந்தார். அவர் பார்க்க போனார், பார்க்க போனோன்னே முதல் படத்தில் நடிக்கிற ஆர்வத்தில், சார் வழக்கமாக எனக்கு ஒரு சத்யராஜ் சார் இங்கே வாங்க, வழக்கமாக எனக்கு ஒரு டோனில் இருக்குமில்ல, எனக்கு ஒரு டோன் இருக்குமில்ல, இது பாருங்க இந்த படத்தில் வந்து அந்த டோனில் பேசாமல் நான் வேறு டோனில் பேசிக்கிறேன், ஏ அந்த சீனை போடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த சீனை போட்டு காட்டுறாரு. இது வந்து ஒரு புதுமுகத்தை இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி முதல்ல அவருக்கு ஒரு நன்றி, ஏன்னா இந்த கதையை ஏற்றுக்கிட்டு தேனப்பன் சாருக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் உங்கள் யுவன் கல்யாண கலாட்டான ஒரு படம், நான் தான் ஹீரோ, பிரமாதமான சாங் போட்டிருப்பாரு அவர் கை கொடுத்துட்டு, யுவன் ரொம்ப அழகாக மியூசிக் போட்டிருக்கீங்க, ஆனால் எனக்கு போட்டிங்களே அதுதான் கொஞ்சம் சோகமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சில பாடல்களுக்கு வந்து சில நடிகர்கள் நடித்தா தான் அந்த சாங் ஹிட் ஆகும், நம்ம அந்த கேட்டகரி ஆக்டர் இல்லை. பட் அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் பிரமாதமாக பாட்டு போட்டிருந்தார். இந்த படம் வந்து எத்தனை விருதுகளை குவிக்குன்னு சொல்ல முடியாது. உலக அரங்கில் ஒரு தமிழ் படம்னு சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் அரங்கில் ஒரு உலக படம் அப்படின்னு நிலைமை மாறும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.